சோ கமிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இங்க வந்து எ மேன் டிராவல்ட் பை கார் ஃபார் 3 டேஸ். 3 டேஸ் வந்து கார் டிராவலிங். He covered 480 km each day. ஒவ்வொரு நாளும் 480 km வந்து he is covering. On the first day, he drove for 10 hours. First day வந்து 10 hours வந்து டிரைவ் பண்ணுறப்பல எவ்வளோ ஸ்பீடில் 48 km/h. 1 hour 48 km. அந்த மாதிரி எவ்வளோ ஹவர்ஸ் டிரைவ் பண்ணுறப்பல 10 hours டிரைவ் பண்ணுறப்ப then on the second day, then 12 hours at 40 km. செகண்ட் டே ஸ்பீட குறைச்சிட்டார். அப்போ 12 hours டிராவல் பண்ணுறப்பல 2 hours மோர் ஸ்பீடு வந்து குறைச்சிட்டப்பல 40 கிலோமீட்டர் பர். தென் தேர்ட் டே, தட் மீன்ஸ் லாஸ்ட் டே, 15 hours. இப்போ ஸ்பீடு வந்து இன்னும் குறைச்சிட்டாங்க, ஆனால் வந்து ஹவர்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. இதில் ஹவர்ஸ் வந்து அதிகமாயிட்டே வந்து இந்த சைடு ஸ்பீடு வந்து குறைச்சிட்டே வருது. பட் அதை பற்றி நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து டேப்லெட் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறோம். அதில் நம்ம என்ன எழுதுறோம்னா எக்ஸு எஃப்பு தென் எஃப் பை எஸ். இது வந்து ஹார்மோனிக் மீன் ஃபார்ம் தான். இந்த சமக்குரிய ஹார்மோனிக் மீன் ஃபார்ம் தான் N by sigma F by S. இதுல S எது F எதுங்கிறது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பரை எஸ்லேயும் செகண்ட் நம்பரை எங்க இருக்கு, செகண்ட் நம்பர் வந்து இது 48. இதில் ஃபர்ஸ்ட் நம்பர், இதில் செகண்ட் நம்பர், இந்த மாதிரி எழுதணும். அப்புறம் அடுத்தது வந்து இங்கே 12, இங்கே 40, தென் இங்கே 15, இங்கே 32 எழுதுவோம். பட் திஸ் இஸ் ராங், பிகாஸ் நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது, சாலிடாக இருக்கக்கூடியது. 48 ஒரு ஹவருக்கு 48 கிலோமீட்டர் ரீச் ஆகிறப்ப அது வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல. இந்த ஹவர்ஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், லைக் தட் 10 hours. அப்போ எது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அதுதான் ஃப்ரீக்வன்சியில் வரும். சப்போஸ் இப்போ மார்க்கை பற்றி பேசுகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 100 தே ஆர் கெட்டிங் 40 mark அப்படிங்கிறப்போ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேரி ஆகிட்டே வருது, பட் மார்க் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ 40ங்கிறத எக்ஸில் எழுதுவோம், 10 அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ லைக் தட் இந்த இடத்துல 48 வந்துடும், இந்த இடத்துல 10 வரும். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் இதில் எழுதுறோம், செகண்ட் நம்பர் இதில் சரி நாட்டு ஏன் இந்த மாதிரி நம்பர் வந்து அதுக்கு நேராக எழுதணும் அப்படிங்கிறதா தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தென் இதில் வந்து 40ங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கு, 48 கிலோமீட்டர். இதில் சேஞ்சே இல்லை, ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இந்த 12 hours ட்ராவல் பண்ணுறப்போ 1 hour 40 கிலோமீட்டர்னே ட்ராவல் பண்ணிட்டுருக்கப்ப அப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கிறது 40. வேரி ஆகிட்டே வர்றது 12. ஃபர்ஸ்ட் ஹவர் கவுண்டிங், இந்த எஃப் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது வந்து கவுண்டிங், இது வந்து கவுண்டிங்கில் நமக்கு இல்லை. இந்த 10, 12 அப்படின்னு 1, 2, 3 லைக் தட் 12 வரைக்கும் வருது. ஸோ இந்த கவுண்டிங்கில் வரப்ப நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். ஸோ ஓபி அண்டர்ஸ்டாண்ட் இது திரும்ப மறுபடியும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ எஃப் பை எஸ், இந்த எஃப் பை எஸ்க்கு தான் நம்ம வந்து இதை டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா இங்கே இது நமக்கு தேவையில்லை. இப்போ எஃப் பை எஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். எஃப் பை எஸ்க்கு நான் எல்லாமே லாகமிக் வேல்யூ போட்டு வச்சுட்டேன், ஏன்னா டைம் சேவிங்காக போட்டிருக்கேன். லாக் 10 வந்து இது நமக்கு தெரியும், லாக் 10. இப்போ லாகமிக் டேபிளில் இங்கே லாக் 10க்கு நேராக பார்த்தோம்னா இந்த கேரக்டரிஸ்டிக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 digit வந்தால் 1, இங்கேயும் 2 digit வந்து 1, இங்கேயும் 2 digit, இங்கே என்ன எழுதிக்கிறோம், 1 எழுதணுமா, நான் என்ன எழுதிக்கிறேன், 0 எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 1. 2 digit வரப்போ கேரக்டரிக்கு வந்து 1 அப்படின்னு வரும். இங்கே 2 digit 1 2 digit 1. ஸோ இது எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து லாகமிக் டேபிளில் பார்த்து எழுதுறது. இப்போ டிவைடிங் வருது, இங்கே எஃப் பை எஸ் அப்படின்னா 10/48, தென் 12/40, தென் 15/32. இப்போ இதோட ஆன்சர் இருந்தால் அந்த இடத்துல நமக்கு இருக்கு. அப்போ இந்த வேல்யூ செப்பரேட் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து இங்கே இங்கே என்ன வரும், 10, 9, 9 மீன்ஸ் இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கோம். பட் எனவே ஆரம்பிச்சுட்டு முடிச்சிடுறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து பார்க்க பண்ணிட்டோம், அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும், 0 இருக்கும்.
இப்ப வந்து மைனஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம், டிவைடுனா மைனஸ் பண்றோம் இல்லையா. அப்படி மைனஸ் பண்றப்போ கீழே இருக்கிற இந்த ஒன் வந்து மைனஸ்ல வந்து இதெல்லாம் வந்து மைனஸ் டூ, மைனஸ் ஒன், மைனஸ் எயிட், மைனஸ் சிக்ஸ், இந்த திஸ் ஆல்சோ மைனஸ். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுறோம், மைனஸ் ஒன். நம்ம வந்து லாக்ல வந்து மைனஸ் ஒன் எப்படி எழுதுறோம், பார் ஒன் அப்படி எழுதிப்போம். தென் வி ஆர் ஃபைண்டிங் ஆன்டி லாக் இல்லையா. ஆன்டி லாக் பாக்குறப்போ 31 நேரம், 8 நேரம், திரும்ப மீன் டிஃபரன்ஸ்ல 8 நேரம் பார்த்தா இந்த மாதிரி கிடைச்சிடும். இது மீன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிருக்கு. தென் ஆஃப்டர் தட் இங்க பார்வன் வந்து நம்ம என்ன போடுவோம், ஜஸ்ட் ஜீரோன்னு போடுவோம். இதுக்கு உனக்கு அந்த ஃபார்முல தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்வன் வந்ததுன்னா நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ல மைனஸ் ஒன் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஆன்டி லாக் வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் ஒன் போடுவோம். ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் என்ன, ஜீரோ. அந்த ஜீரோ தான் இங்க வரக்கூடிய ஜீரோ அப்படின்னு அர்த்தம். தென் ஆஃப்டர் தட் அப்ப இந்த ஆன்சர் டிஜிட்ல நம்ம எழுதிடலாம், 2080 அப்படின்னு எழுதலாம். இதை நான் அடிச்சிருக்கேன், இந்த ஆன்சர் நான் கீழே எழுதுறேன், 0.2084. தென் அடுத்தது இதுக்கு வர 1240 வர இதில் பண்ணிட்டு இங்கே செப்பரேட் பண்ணுறோம். தென் 9-2 7, இங்கே 7, இங்கேருந்து பார் பண்ணுற பார் பண்ணினா இது என்ன ஆயிரும், 10 ஆயிரமா, 10-6 4, இங்கே 0, ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே இது எல்லாமே மைனஸில் தான் இருக்கு. மைனஸில் இருக்கிறப்ப மைனஸ் ஒன் அப்படிங்கிறப்ப பார் ஒன் வந்து இந்த சேம் மெத்தட். அப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு, ஏர் ஆல்சோ த சேம் மெத்தட். ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணணும். இந்த 30 இதுக்கெல்லாம் டைரக்டாக கூட போட்டலாம், ஏன்னா இது வந்து ஈஸி தான். இங்கே இது இதே அப்படியே கேன்சல் பண்ணினா நமக்கு 0.03 வரும். தென் திஸ் ஒன் ஆல்சோ 0.4688. இந்த மூணுமே என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 9771 கிடைக்கும். ஸோ 0.9771 இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம், இதை வந்து அடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 37/37.86 km/h. இது உங்களுக்கு போட தெரியும் நினைக்கிறேன், அதனால அப்படியே டைரெக்டாக நான் சொல்லிட்டேன். இஃப் யூ வாண்ட் இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து. நான் இந்த கால்குலேஷன் போட்டே காட்டுறேன், பட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் அலௌடா, கால்குலேட்டர் அலௌடு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுட்டே போட்டால் இது இவ்வளோ தேவையில்லை, கண்டிப்பாக இவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஷூரை போட்டு, ஸோ இதுக்கு இதுக்கு நான் திரும்ப போட்டிருக்கேன் லாக் ஆஃப் 37. 37னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக் எவ்வளவு, 1, ஏன்னா 2 டிஜிட் வந்தால் 1 சொன்னேன். இங்கே வந்து 0.97971 இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு இதுக்கு கேரக்டரிஸ்டிக் எழுதுறப்போ இந்த பாயிண்ட் எப்பவுமே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் கிட்டே இருக்கணும் இல்லையா. அதில் இது வந்து 9.771 இருக்கிறப்போ தான் நம்ம லாக் வந்து பார்க்கறதுக்கு முடியும் இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட்டு இந்த சைடு மூவ் ஆகுறப்போ இது இடத்துல வந்து 10^-1 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம், பார் ஒன் போட்டுப்போம். நமக்கு இந்த சைடு இப்படி மூவ் ஆகுறப்போ ப்ளஸ்ஸு, இப்படி இந்த மாதிரி மூவ் ஆகுறப்போ மைனஸ்ஸு. ஸோ இங்கே வந்து பார் ஒன் போட்டோம். இது செப்பரேட் பண்ணுறப்போ, செப்பரேட் பண்ணுறப்போ இந்த ஒன் வந்து எப்படி ப்ளஸ் ஒன் ஆகுது அப்படின்னா இது மைனஸ் தானே, இது எல்லாமே மைனஸ் இருக்கு. அப்போ இங்கேயும் மைனஸ் வரப்போ ஏற்கனவே பார் ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம ஒரு மைனஸ் சொல்கிறோம், ஏன்னா இது மைனஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து இது ப்ளஸ் ஒன் ஆயிரும். திரும்ப ஆன்டிலாக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆன்டிலாக் டேபிளில் 57 நேரம், 8 நேரம், 0 இல்லை விட்டுரு. அப்போ 37/84 வந்து இங்கே 1 வந்தால் 2 டிஜிட்டலி பாயிண்ட் எடுக்கணும், ஏன்னா ஆன்டிலாக் பொறுத்த அளவுக்கு ப்ளஸ் ஒன், கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிக்கிறப்ப மைனஸ் ஒன் போடுறோம், இதில் வந்து ப்ளஸ் ஒன் போடுறோம். ஏற்கனவே இங்கே ஒரு 1 இருக்கு, அப்போ ப்ளஸ் ஒன் போடுறப்போ 2, அப்போ நம்ம 2 டிஜிட்டலி பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அப்படியெல்லாம் கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இங்கே 1 வந்தால் 2 டிஜிட்டலி பாயிண்ட் எடுக்கணும், இங்கே 0 வந்தால் 1 டிஜிட்டலி பாயிண்ட் எடுக்கணும். 0 மீன்ஸ் ஆஃப்டர் 1 டிஜிட், 1 மீன்ஸ் ஆஃப்டர் 2 டிஜிட், இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு யூ கெட் த ஆன்சர் ஃபார் தட். ஸோ தேங்க்யூ.